ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் விஜய் பவித்ரா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட ஃபேவரட் ஷோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஸோ அடுத்த ஹாஃப் அன் ஹவருக்கு இந்தியன் சினிமாவில் நடந்துட்டுருக்கிற நடக்க போகிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ரீசன்ட் டைம்ஸில் தமிழ் சினிமாவில் நிறைய பார்ட் டூ மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் சில மூவிஸ்லாம் சூப்பர் ஹிட் ஆகுது, அண்ட் சில மூவிஸ் வந்த இடமே தெரியாமல் போயிடுது. ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் என்ன மாதிரி பார்ட் டூ மூவிஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ்லாம் படம் உருவாகிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய். அட்லி டைரக்ஷனில் விஜய் அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸ்போர்ட்ஸ் பேஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னராக உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்தில் ஜாக்கி ஷ்ராஃப், நயன்தாரா, விவேக், கதிர், யோகி பாபு, இந்துஜா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிக்கிறாங்க. ஷாருக் கான் இம்பார்ட்டன்ட் வில்லனாக நடிக்க போகிறதா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 96 ஃபேம் வர்ஷா புல்லாமா இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட அடுத்த ஸ்கெட்யூல் ஷூட்டிங் நியூ டெல்லியில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கெட்யூலில் ஷாருக் கானோட போர்ஷன்ஸை ஷூட் பண்ண வாய்ப்பு இருக்கிறதாவும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சூர்யா. செல்வராகவன் டைரக்ஷனில் சூர்யா மெயின் லீடில் என்ஜிகே படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படம் May 31 ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா கேவி ஆனந்த் டைரக்ஷனில் காப்பான் படத்துலையும், சுதா கோங்கரா டைரக்ஷனில் சூரரே போற்று படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ காப்பான் படத்தோட சாங் சீக்வென்ஸை ஜாவால ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாங் சீக்வென்ஸ்ல சாய்ஷாவையும் சூர்யாவையும் ஃபீச்சர் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மோகன்லால், ஆர்யா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. படம் August 30 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சிம்பு. வந்தா ராஜாவா தான் வருவேன் படத்துக்கு அப்புறமா சிம்பு வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருக்கிற மாநாடு படத்துலயும், ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடியூஸ் பண்ற அன்டைட்டில் ப்ராஜெக்ட்லயும் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இப்போ இந்த படங்களுக்கு அடுத்ததா ரேடான் மீடியா ஒர்க்ஸ் ப்ரொடக்ஷன்ல எம்ஆர் ராதா பயோபிக்ல நடிக்க சிம்பு கமிட் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை எம்ஆர் ராதாவோட பேரனும் சங்கிலி புங்கிலி கதவை தர படத்தை டைரக்ட் பண்ணின இக்கி டைரக்ட் பண்ண போறதாவும், எம்ஆர் ராதா ரோல்ல சிம்புவும் எம்ஜிஆர் ரோல்ல அரவிந்த் சாமியும் நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் தியாகராஜன் குமாரராஜா. நேஷனல் அவார்ட் வின்னரான தியாகராஜன் குமாரராஜா ஆரண்யகாண்டம் படத்துக்கு அப்புறமா 8 கழிச்சு சூப்பர் டீலக்ஸ் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்த படத்துல விஜய் சேதுபதி, சமந்தா, ஃபஹத் ஃபாசில், மிஷ்கின், ரம்யா கிருஷ்ணன் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருந்தாங்க. நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வாங்கின இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்லயும் சக்சஸ்ஃபுல் பிலிமா அமைஞ்சது. இப்போ இந்த படத்தோட ஹிந்தி ரீமேக்கை டைரக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஹிந்தியில ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இப்போலாம் செலிபிரிட்டி சோஷியல் மீடியாவில் அவங்க கோஸ்டார் மூவிஸ்க்கு விஷ் பண்ணுறாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ சண்டையும் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டும் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் வைரலான சினிமா அப்டேட்ஸ்லாம் போயிட்டுருக்கு நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ARK சரவணன். ஆதி, நிக்கிகள் ராணி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடித்து லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போன படம் மரகத நாணயம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணின ARK சரவணன் அடுத்ததா ஸ்டூடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ண கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை முழுக்க முழுக்க ஃபிஜியில் ஷூட் பண்ண போகிறதாவும், இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் இப்போ போயிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விக்ரம். தமிழ் சினிமாவோட மோஸ்ட் வர்சடைல் ஆக்டரான விக்ரம் ராஜேஷ் எம் செல்வா டைரக்ஷன்ல கடாரம் கொண்டான் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. ஆக்ஷன் த்ரில்லர் ஜானல்ல உருவாகி இருக்கிற இந்த படத்துல அக்ஷரா ஹாசன் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. படத்துல இருந்து ஒரு சாங்க May 1 ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ படத்தை May 31 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் பாரஞ்சித். அட்டகத்தி, மெட்ராஸ், கபாலி, காலா படங்களை டைரக்ட் பண்ணின ரஞ்சித் ப்ரொடியூசராகவும் பரியேறும் பெருமாள், 2 உலகப்போரின் கடைசி குண்டு படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவரோட காலா படத்தை ரீசெண்டாக பார்த்த பாலிவுட் ஆக்டர் அனுராக் கஷ்யப் ரஞ்சித்தை இன்வைட் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேரும் படத்தை பற்றியும் படத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற பாலிடிக்ஸ் பற்றியும் பேசியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்து தான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் K13. டெபியூட்டன் பரத் நீலகண்டன் டைரக்ஷன்ல அருள்நிதி மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் K13. ஸ்ரத்தா ஸ்ரீநாத் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. யோகி பாபு, ரமேஷ் திலக் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. இப்போ இந்த படத்தோட ஆடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படம் May 1st ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ படத்தோட ரிலீஸ May 3rd போஸ்ட்போன் பண்ணிருக்கிறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் தும்பா. ஹரிஷ் ராம் டைரக்ஷன்ல கனா ஃபேம் தர்ஷன் மெயின் லீட்ல நடிச்சிருக்கிற படம் தும்பா. அட்வென்ச்சர் பேஸ் பிலிமா உருவாகி இருக்கிற இந்த படத்துல கீர்த்தி பாண்டியன் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. அனிருத் ரவிச்சந்திரன், விவேக் மெர்வின், சந்தோஷ் தயாநிதினு 4 மியூசிக் டைரக்டர்ஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. இப்போ இந்த படத்தை May 10th ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் பவித்ரா.